ஓகே கைஸ் ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:10 ஆகுது. அண்ட் ஏன் காலையிலே இந்த சீனு வெட்டி சீனு கண்ணாடி போட்டு வீடியோ பண்ணுறேன்னு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. அண்ட் கண்ணாடி எடுத்தேன்னா கண்ணில் பார்த்தீங்கன்னா கலவரம் பக்காவாக தெரியும். சுத்தமாக தூங்கவே இல்லை. காலையில் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு காத்து வாக்கில் ரெண்டு காதல். ஸோ இந்த படம் 4 நிமிஷம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூந்தமல்லிக்கிட்ட இருக்கிற குயின்ஸ்லேண்ட் கிட்ட இருக்கிற இவிபி சினிமாஸுக்கு தான் நான் வந்தேன். ஏன் இந்த படத்துக்கு நான் 4 மணி ஷோக்கு வந்தேன்னா அது முக்கியமான ரீசன் ரெண்டு பேர். ஒன்று விக்னேஷ்சிவன், ரெண்டாவது நம்ம விஜயசேதுபதி அவர்கள். ஸோ இந்த ரெண்டு காம்போ வரும்போது ஸ்டோரி வைஸும் நல்லாயிருக்கும், காமெடியும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த படத்தை 4 மணிக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் நான் வச்சுக்கல. எனக்கு தெரியும் கண்டிப்பாக படம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணினா 5, 6, 6:30 ஒரு 2.5 நேரம் கிட்ட படம் ஓடுதுங்க. ஓகே, ஸோ ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் இன்டர்மிஷன். யாருமே தெரியும் டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி, அவங்க பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்கிரேடட் பைக் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டிருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட். அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரியாக்ஷன்ன்றது பண்ண போகிறோம். ஸோ எடுத்த உடனே யாரோ செக்யூரிட்டி கார்டு இருக்காப்புல, என்னங்க இது இவ்வளோ லைட் வருது? ஓகே, இவர் ஆக்சுவலாக இவர் ஜமீத் கான் நினைக்கிறேன், ஹிந்தி ஆக்டர் இவர். அவர் தான் வாட்ச்மேன் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன் எல்இடி செக்மெண்ட் ஹெட் லேம்ப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிட்டி ப்ளஸில் பயங்கரமான ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் தெருவுக்குள்ளே வரும்போதே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார் சிட்டி ப்ளஸ் தான் வருது, செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது லைட்டு. அதே மாதிரி ஒரு அந்த பழைய ஃபீல், அந்த ஸ்டார் சிட்டியோட லுக்ஸ் பார்த்திங்கன்னா எதுவுமே பெருசாக சேஞ்ச் பண்ணல. அந்த நொஸ்டாலஜிக் ஃபீல் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும். ஸோ ETFI இன்ஜின், இந்த இன்ஜின் மூலியமாக பார்த்தீங்கன்னா 15% பெட்டர் மைலேஜும் வருது அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் சூப்பர் கூல். நார்மலாகவே இந்த மாதிரி பைக்ஸில் மைலேஜ் பயங்கரமாக வரும். நம்ம லாங் ட்ரிப்போ இல்லை டெய்லி அம்மாவுக்கு கூப்பிட்டு வரதோ இல்லை உங்கள் ஒய்ஃபுக்கு கூப்பிட்டு வரதோ எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா மைலேஜ் வைஸ் நோ இஷ்யூஸ். யூஎஸ்பி சார்ஜர், யூஎஸ்பி சார்ஜர் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கொடுக்கறது விச் இஸ் சூப்பர் கூல். ஸோ நம்ம ஃபோனில் பேட்டரி காலி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படவே வேணாம். பா இந்த சிசி செக்மெண்ட்டில் டிஸ்க் பிரேக்கும் பார்த்தீங்கன்னா அது ரோட்டோ பெட்டல் டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க ஸ்டார் சிட்டி ப்ளஸில், விச் இஸ் சூப்பர் கூல். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 110cc, அவ்வளோதான். நிறைய பேருக்கு ரிமெம்பராக இருக்கும் இந்த ஒரு ஸ்டார் சிட்டியோட பிராண்ட் அம்பாசிடர் நம்ம தோனியாக இருந்தார் ஒரு காலத்தில். அட் த சேம் டைம் நம்ம சூர்யா அவர்களும் பார்த்தீங்கன்னா அதில் நடிச்சிருந்தார். அந்த பழைய ஃபீல் பார்த்தீங்கன்னா அப்படியே இதில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஸ்டார் சிட்டி ப்ளஸ்க்கான அட்வர்டைஸ்மெண்ட்க்கான வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அது நீங்கள் கிளிக் பண்ணி நீங்களும் பாருங்கள். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். கேஸ்டிங் பற்றி பேசணுன்னா நயன்தாரா அவர்கள், சமந்தா அவர்கள், நம்ம விஜய் சேதுபதி அவர்கள், அதுக்கப்புறம் சில காமெடியன்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க. நம்ம பிரபு சார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்காங்க. படம் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னா நான் செக்மெண்ட் வைஸாக வரேனே. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா அனிருத் அவர்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இது ஒரு லவ் பேஸ்டு மூவி தான். ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, ரியல் லைஃப்பில் இது ஒர்க் அவுட் ஆகுமா இந்த லவ் அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது ஒரு மூவி. ஸோ ஒரு மூவி, ஒரு பக்கா ஸ்டோரி, ஒரு காமெடியான ஸ்டோரியிலேயே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது, சேலஞ்சிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எடுக்கிறதுக்கு ரொம்பவே யோசிக்கணும். என்னதான் அது காமெடியாக இருந்தாலும் படம் பார்க்கும்போது நிறைய ஒன்லைனர்ஸ்லாம் யோசிக்கணும், நிறைய சூப்பரான டைலாக்ஸ் வைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்டிங் வைஸ் எல்லோரும் பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணணும், ஒரு சர்காஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணணும். இதில் டார்க் காமெடி இருக்கான்னு கேட்டால் இதில் டார்க் காமெடி வரை சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியல. நம்ம கிங்ஸ்லேயெல்லாம் உள்ளே இருக்கார். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனிருத் மியூசிக் பற்றி பேசிடலாம். ஒரு சூப்பரான ஒரு ப்ரீஸுங்க, ஸ்டார்டிங்லேருந்து படத்தோட எண்டு வரைக்கும் செம்ம சூப்பரான ஒரு ப்ரீஸு. அப்படியே நீங்கள் ஒரு பீச்சு காதில் உட்காந்து படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மியூசிக் போட்டிருக்காப்புல. அண்ட் இதில் அந்த ரெண்டு காதல் சாங்கு, பா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட விஷுவல்ஸ் எடுத்திருப்பாங்க நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு. அது ஒவ்வொரு பீட்டு வரும்போது உடம்பு ஃபுல்லாக கூஸ் பிம்பிள்ஸ் தான். அது கூஸ் பிம்பிள்ஸா, கூஸ் பம்ப்ஸ், ஆமாம், உடம்பு ஃபுல்லாகவே கூஸ் பம்ப்ஸ் தான். வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருந்தது. நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம ஆக்டிங் பற்றி போயிடலாம். விஜய் சேதுபதி அவர்களோட ஆக்டிங்கு வேறு லெவலுங்க. ஆக்சுவலாக இந்த ஆக்டிங் எனக்கு பீஸா படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு பழைய விஜய் சேதுபதி அவர்களை இதில் பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்தது. அது முக்கியமாக ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மூச்சு விடாமல் ஒரு டைலாக் ஒன்று பேசுவார் அந்த ரெண்டு காதலை பற்றி. அதெல்லாம் பயங்கரமான கைத்தட்டல் தேட்டரில். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்ம என்டர்டெயின்மெண்ட்டு, செம்ம காமெடி. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ரெண்டு காதல் என்னவா இருக்கும், அதே அரைச்சமாக தான் அரைச்சிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். அதெல்லாம் கிடையாது. ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கிரிப்டு, இப்படியும் ஒரு கான்செப்டை அப்படியே என்ன சொல்கிறது, ஸ்ட்ரைட் கூட போகாமல் ஜிக்ஸாக எடுத்துகிட்டு போய் ஒரு டைரக்ஷன் பண்ண முடியுமானா, அது கண்டிப்பாக விக்னேஷ்சிவன் அவர் மட்டும்தான் முடியும். அவர் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்ததுக்கான பலன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்மளால் கிளியராகவே பார்க்க முடியுது. ஃபஸ்ட் ஆஃப்கான ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், இன்டர்மிஷன் போடுவாங்க,
வேற லெவல் கைத்தட்டலங்க. செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும். அட் த சேம் டைம் இதுல பார்த்தீங்கன்னா சமந்தா அவர்களும் நயன்தாரா அவர்களும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பார்க்கறதுக்கு. அவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபிசிக் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் அவ்வளோ அழகாக இருக்காங்க ரெண்டு பேருமே, சூப்பராக நடிச்சிருக்காங்க. இதில் ஒருத்தர் கம்மி ஒருத்தர் அதிகம் அப்படின்னு சத்தியமாக காட்டலை, ரெண்டு பேரும் ஈக்குவலாக காட்டியிருக்காங்க. எப்படி இந்த திரிபுலார் படத்தில் நம்ம ஜூனியர் என்டிஆர் அவர்களும் ராம் சரண் அவர்கள் காட்டியிருப்பாங்க, அதே மாதிரி தான் அதிகம் காட்டியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் டாமினேட் பண்ணி நம்ம விஜேஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா செம்மையாக நடிச்சிருக்காரு. காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு கேட்டால் பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. போர் அடிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்டையர் த மூவி எங்கேயுமே போர் அடிக்கல, எக்ஸப்ட் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 100% மூவியில் ஒரு 2% லேக் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மேபி ஃபஸ்ட் ஹாஃப்லேயோ செகண்ட் ஹாஃப்லேயோ கரெக்டாக தெரியல, பட் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லேக்ன்றது இருக்குது. லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு எதுவும் இந்த படத்தில் பார்க்க முடியாது. பிகாஸ் இது ஒரு ஸ்டோரி, ஒரு காமிக்கலான ஒரு ஒரு நம்ம ட்ரீமில் வர மாதிரி ஒரு ஸ்டோரி. இப்போ நம்ம யோசிப்போம், நமக்கு ரெண்டு லவர்ஸ் இருக்கணும், ரெண்டு பொண்டாட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீன்ஸ் நான் ஒரு பொதுவாக சொல்கிறேன், இது எனக்குன்னு நான் சொல்லலை. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து அது மக்களுக்கு எப்படி ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்த அளவு பார்த்திங்கன்னா சூப்பராக க்யூட்டாக எடுத்துகிட்டு போயிருக்கார் விக்னேஷ் சிவன் அவர்கள். நான் இந்த படம் ஃபஸ்ட் ஆஃப் பார்க்கும்போதே நினச்சிட்டேன் படம் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஹிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போது இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃபேமிலியோடையோ உங்கள் ஆளோடையோ உங்கள் ஒய்ஃபோடையோ வந்து பாருங்கள், விழுந்து விழுந்து சிரிச்சிட்டே இருப்பீங்க ஃபஸ்ட் ஆஃப்லேருந்து, ஐ மீன் ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும். அண்ட் எண்டிங் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு எண்டிங் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஓகே இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதையும் தாண்டி இதில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. அது அந்த ஒரு கான்செப்டே ஆக்சுவலாக பயங்கரமாக இருக்கும். நம்ம பார்க்கும்போது ரொம்ப சீரியஸாக போகுது, அழலாம் வருது, சென்டிமெண்ட்டாக இருக்கும்னு நினைப்போம், ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ ஹேண்ட்ஸ் ஆஃப் டு த டீம். சினிமாட்டோகிராஃபி வைஸ் பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க, என்ன சொல்கிறது ஜகஜோதியாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. அட் த சேம் டைம் சினிமாட்டோகிராஃபியில் டெக்னிக்ஸ் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. நான் பார்த்த இவிபி சினிமாஸில் எனக்கு தெரியல சவுண்ட் வைஸ் நல்லா இருந்ததே தவிர அந்த டிஸ்பிளே இருக்குல்ல ஸ்க்ரீன் இருக்குல்ல அதுக்கான கிளாரிட்டி ஏதோ கம்மியான மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஒரு சினிமாட்டோகிராஃபிக்கான பியூர் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாத மாதிரி தான் இருந்தது. பட் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக்கு டப்பிங் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேசுறது வேறு டப்பிங் வேறு மாதிரி வரும், ஏன் அந்த மாதிரி ரொம்ப ஒரு கேஷுவலாக எடுக்கிறாங்கன்னு தெரியல. இதில் டப்பிங் வயசும் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. நயன்தாரா அவர்கள் கோவப்படுறதும் சந்தோஷப்படுறதும் ரொமான்ஸு டான்ஸு எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க. மறக்காமல் காத்து வாக்கில் ரெண்டு காதல் இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். நான் சொன்ன ரிவ்யூ கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எப்போவுமே ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு படம் இப்படி தான் இருக்கும் டிசைட் பண்ணாதீங்க. எனக்கு படம் பார்க்கும்போது எப்படி தோணுச்சு அதுதான் பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் நான் நம்புகிறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதனால தான் அந்த நம்பிக்கையில் தான் 4 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தேன். அப்படியே ஒரு பெட்ரோல் பங்க்கில் உட்காந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். அண்ட் விக்னேஷ் சிவன் அவர்களோட கெரியரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹிட்டான படம் தான், தட்ஸ் ஃபார் ஷுர். 100% இல்லை 200%. ஐ எம் ஸோ சாட்டிஸ்ஃபைட். தூங்காமல் 4 மணிக்கு வந்ததுக்கு சைனீஸ்கார மாதிரி ஆகிட்டு இருக்கும் பாருங்கள், அப்படி தான் இருக்குது கண்ணு, சுத்தமாக தூக்கம் இல்லாமல். வேர்த் வாட்சிங்குங்க, ஒரு வாட்டி இல்லை 4 வாட்டி கூட பார்க்கலாம் படத்தை. ஒரு சூப்பர் கூலான ஒரு ஊபர் கூலான ஒரு படம், அவ்வளோதான், செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்டு நான் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயத்தை கேட்கவே இல்லை, நீ கேட்டாலும் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்க, அந்த லைக்ன்றது போட்டு விட்ருங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பேரில் லைக் போடல, எனக்கு மனம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. காத்து வாக்கில் ஒரு 20,000 லைக்ன்றது தட்டி விட்டு போயிடுங்க, தட் மீன்ஸ் அலாட். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். கோடான கோடி ரசிகர்களின் என்று அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.